ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். மோனிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பன்னீர் பிரியாணி எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். அதை பார்க்க போகிறது மாதிரி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து 200 கிராம்ஸ் பன்னீர் எடுத்துக்கிறேன். ஸோ இதை நம்ம க்யூப் க்யூபாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கர்ட் போட்டுக்கலாம். அதாவது தயிர் போட்டு கொஞ்சம் கரம் மசாலா, சிக்கன் மசாலா, ரெட் சில்லி பவுடர் போட்டு லெமன் போட்டு நம்ம நல்லா மேரினேஷன் பண்ணி வச்சுக்கலாம். யூஸ்வலாக நம்ம வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிடுவோம். பன்னீர் பிரியாணிலாம் நம்ம மோஸ்ட்லி செஞ்சு சாப்பிட மாட்டோம். ஸோ இந்த மாதிரிலாம் கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கும் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நல்ல ஒரு மேரினேஷன் பண்ணி வச்சுருங்க. சால்ட்டும் கொஞ்சம் போட்டு தேவையான அளவு, நீங்கள் எவ்வளோ பன்னீர் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற உப்பு வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். பன்னீரில் வந்து ஏகப்பட்ட வந்து நல்ல குணங்கள் இருக்குது. ஸோ அது வந்து பன்னீர் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைங்களுக்கெல்லாமோ பன்னீர் ரொம்ப கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து கால்சியம் நிறைய இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. பல் எல்லாத்துக்கும் வந்து உறுதியானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நானே வந்து பன்னீர் வந்து இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்ற மாதிரின்ட்டுன்னு பார்த்தேன். ஸோ நீங்களும் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள் பன்னீரில் எவ்வளோ எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கர் எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பட்டை லவங்காய் பிரியாணியில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அது நல்லா வந்து கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஆனியன் வந்து நான் 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மீடியம் சைஸாக இருந்ததுன்னா ஒரு 3 போட்டுக்கோங்க. நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம். நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து செஞ்சுக்கிறேன். ஸோ 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். ஸோ நம்ம பச்சை மிளகாய் வந்து அதிகமாகக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மிளகாய்த்தூளை கம்மி பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் நம்ம அதிகமாக்க போகிறோம்னா நம்ம பச்சை மிளகாய் வந்து ஓரளவுக்கு பாத்தி போட்டுக்கலாம். இல்லைனா ஓவர் காரமாகிடும், குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் சாப்பிட முடியாத மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நல்லா வந்து சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா இது பிரிஞ்சு வரட்டும், அந்த அளவுக்கு வந்து நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 50% வந்து குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதையும் வந்து நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ பன்னீரில் வந்து இன்னொரு பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ அது வந்து ஆண்கள் வந்து பிறப்பு உறுப்பில் இருக்கிற புற்றுநோயெல்லாம் கூட வந்து அது வராமல் தடுக்கும் அப்படின்றதுலாம் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதையும் வந்து நீங்கள் வந்து அதனால் பன்னீர் வந்து வீக்லி ஒன்ஸ் எடுத்துக்க சொல்கிறாங்க. ஜென்ஸுக்கும் அது ரொம்ப நல்லது, லேடிஸ்க்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து தக்காளி வந்து வெந்து வர அளவுக்கு நம்ம ரொம்ப அதை வந்து தக்காளி வந்து ஸ்மாஷ் பண்ணிவிடக்கூடாது. பிரியாணின்றதுனால அது வந்து நல்லா ஸ்மாஷ் ஆகி வரக்கூடாது. ஆல்ரெடி காளானும் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள். வீட்லேயே பன்னீர் செய்கிறது எப்படின்னும் நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன், அதுவும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். அப்புறம் நம்ம புதினா இலை வந்து புதினா ஒரு கட்டு நான் வந்து கிள்ளி வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி, அதையும் நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து நல்லா குக் ஆகுறது அளவுக்கு வந்து நீங்கள் நல்லா வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இது வந்து நல்லா வெந்து வந்துடும். அது வேகிறதுக்காக வந்து இப்போ நீங்கள் உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ இது நல்லா வெந்து வரட்டும். இன்னொன்று வந்து இப்போ லேடிஸ்க்கெலாம் வந்து கருவுறாமை, அதான் இந்த கருத்தரித்தல் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கோளாறுகள்லாம் கூட வந்து பன்னீர் நீக்கிடும் அப்படின்னு சொல்கிறோன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அதையும் நீங்கள் வந்து பார்த்து எப்படின்றது வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து ரெட் சில்லி பவுடர் கொட்டிட்டு மேரினேஷன் பண்ணி வச்சுருக்க பன்னீர் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து மேரினேஷன் பண்ணதுலேயே மசாலா ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஸோ நம்ம இதில் வந்து மசாலா வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கணும். ஸோ இதை வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. ஸோ உடல் எடையும் வந்து நம்ம குறைக்கும். இது ஒரு வெயிட் லாஸ் டிஷ்னும் கூட சொல்கிறாங்க. இது வந்து நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ வந்து நான் எடுத்து வச்சுருக்க கழுவி வச்சுருக்கேன் அந்த 2 கிளாஸ் அரிசியை வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் வீட்டு அரிசிலையும் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். பாஸ்மதி ரைஸ் வாங்கலை அப்படின்னாலும் நீங்கள் அதுக்காக பாஸ்மதி ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் இல்லாதவங்க கூட நீங்கள் வீட்டு அரிசியிலேயே வந்து இதை வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எந்த அளவில் வந்து நம்ம வந்து அரிசி அளந்திருக்கோமோ அதில் வந்து நான் 2 வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ குக்கர்னும் போது கொஞ்சம் நம்ம ஓரளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சாலும் கூட அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடும். ஆனால் நீங்கள் வந்து நார்மலாக டபராவில் செய்கிறீங்கன்னும் தண்ணி நம்ம பார்த்து தான் வைக்கணும், இல்லைனா சாதம் வந்து குழஞ்சிரும். இப்போ வந்து நல்லா வந்து அந்த மசாலாலாம் வந்து உள்ளே இறங்குற மாதிரி போட்டுட்டு இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட்டு ஒரு 2 விசில்ஸ் ஆர் 3 விசில் விட்டாலே போதும். பாஸ்மதி ரைஸ்னும் சீக்கிரமாக குக் ஆகிடும். நீங்கள் வீட்டு அரிசினா ஒரு 4 விசில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் வந்து 3 விசில் வச்சுருக்கேன். ஸோ இது நல்லாவே வந்து வெந்து வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து விசிலை வந்து ரிமூவ் பண்ணி நம்ம
பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் பன்னீர் டிக்கா அந்த மாதிரிலாம் கூட வந்து செஞ்சு கொடுங்க. ஸோ பன்னீரில் வந்து ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குன்றத வந்து தெரிஞ்சிடுதுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக அதை சாப்பிடுவோம். ஸோ இப்போ வந்து மூணு விசில் ஃபினிஷ்ட் ஆகிடுச்சு. நம்ம வந்து விசில் ரிமூவ் பண்ணி இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு பிரியாணி சூப்பராக வந்து குக் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டுனு. அரிசிலாம் கூட நல்லாவே இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து நெய் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி எல்லா இடத்துலையும் வந்து விட்டுக்கலாம். நெய்யும் நம்மளுக்கு ஆப்ஷனல் தான். ஸோ இப்போ வந்து நெய் வந்து நம்ம சுற்றிலும் ஊற்றி இப்போ வந்து ஒரு கலர் கலர் ஏற்கலாம். ஏன்னா மசாலா வந்து நம்ம பார்த்து அரிசி உடையாத அளவுக்கு நம்ம இதை வந்து கிளறணும். ஸோ இப்போ மசாலாலாம் வந்து எல்லாத்தோடையும் நல்லா வந்து மர்ஜ் ஆகிடுச்சு. ஸோ பன்னீரும் நல்லாவே வந்து குக் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக இதை மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சுவையான சூப்பரான பன்னீர் பிரியாணி தயாராகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். பன்னீர் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் மோனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.